இந்த காணொலியில நாம குறியீடுகளை பயன்படுத்தி எப்படி விகிதமுறா எண்களை ஒப்பிடுறது அப்படின்னு பார்க்க போறோம் சரி இப்ப நாம கணக்குக்கு போகலாம் இங்க பாத்தீங்களா இங்க ஏற்கனவே ஒரு ஆறு எண்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது இதுல அஞ்சு எண்கள் விகிதமுறா எண்களாய் இருக்குது இந்த விகிதமுறா எண்கள் செவ்விய இல்ல இப்போ நாம கணிப்பானோட உதவி இல்லாம இந்த எண்களை ஏறு வரிசையில எழுத போறோம் இப்போ இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இதை எப்படி செய்யலான்னு நீங்களே யோசிங்க பார்க்கலாம் என்ன யோசிச்சிங்களா சரி இப்போ நானே உங்களுக்கு ஒரு குறிப்பை தர்றேன் இப்போ கணிப்பான்ல வர்க்கம் மூலம் ரெண்டோட மதிப்பு ஒன்று புள்ளி தொடர்ந்து வேற சில எண்கள் வரும் இதே மாதிரி வர்க்கம் மூலம் மூணோட மதிப்பும் ஒன்று புள்ளி அதை தொடர்ந்து வேற சில எண்கள் வரும் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா அப்படின்னா இந்த கணக்கை எப்படி செய்யறது சரி இப்ப உதாரணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்கலாமே ஏ அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்துக்கலாம் இந்த ஏங்கிறது பூஜ்யத்தை விட பெருசா இருக்குது இப்போ இந்த ஏங்கிறது பியை விட சின்னதா இருக்குது அப்படின்னா ஏ வர்க்கமோ பி விட சின்னதாத்தானே இருக்கும் ஒரு எண் இன்னொரு நேர்மையை விட சின்னதா இருக்குது அடுத்தது வர்க்க நேர்மையன் இன்னொரு வர்க்க நேர்மையை விட சின்னதா இருக்குது சரி இப்போ இந்த விகித முறை எண்களை எப்படி ஒப்பிடலான்னு இப்ப நாம பார்க்கலாம் இப்போ முதல்ல வர்க்கத்தை ஒப்பிடலாம் ஏன் தெரியுமா இந்த விகித என்ன அப்படியே ஒப்பிட முடியாது இல்லையா அதனால தான் இப்போ இந்த எண்ணுக்கு வர்க்கம் பண்ணுனா எளிமையா இதை ஒப்பிட முடியும் ஆமா இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா சரி நாம இந்த எண்ணுக்கு வர்க்கம் பண்ணலான்னு சொல்றேன் அப்படின்னா இந்த எண்ணுக்கு அடுக்கு இரண்டுன்னு வருது அப்போ இத ரெண்டு முறை எழுதிக்கலாம் நாலு வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கல் நாலு வர்க்கமூலம் மூலம் ரெண்டு பெருக்கலுக்கு வசதியா நாம இடத்த மாத்திக்கலாம் நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கல் வர்க்கமூலம் ரெண்டு நாலு பெருக்கல் நாலுங்கிறது பதினாறு வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கல் வர்க்கமூலம் ரெண்டுங்கிறது ரெண்டுன்னு தான் வரும் பதினாறையும் ரெண்டையும் பெருக்கினா முப்பத்து ரெண்டுன்னு வரும் சரி இப்போ நாம அடுத்த எண்ணுக்கு போகலாம் இதே மாதிரி தான் இங்கேயும் செய்யணும் இந்த எண்ணுக்கு வர்க்கம் பண்ணனும் இப்ப நாம இத கொஞ்சம் வேகமாவே செய்யலாம் ரெண்டு வர்க்கம் மூலம் மூணு அதன் அடுக்கு ரெண்டு அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு வர்க்கமூலம் மூணுக்கும் அடுக்கு ரெண்டை பிரித்து எழுதிக்கலாம் அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் வர்க்கமூலம் மூணின் அடுக்கு ரெண்டு சரி ரெண்டின் அடுக்கு ரெண்டுங்கிறது நாலு வர்க்க மூலம் மூணின் அடுக்கு ரெண்டுங்கிறது மூணு அப்போ நாலு பெருக்கல் மூணுங்கிறது பன்னிரெண்டு இப்ப புரியுதா இந்த மாதிரிதான் வர்க்கம் பண்ணணும் இந்த படிமுறைகள் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு எண்ணுக்கு ஒரே அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு எண்ணையும் தனித்தனியா எழுதி அந்த அடுக்கை போட்டுக்கலாம் இப்போ எப்படி இதை பிரித்து எழுதி இருக்கோம் அப்படின்னு பாருங்க இதை பெருக்கிறதுக்கு வசதியாக இடத்த மாற்றினோம் அப்போ நாலு பெருக்கல் நாலு இல்லைன்னா நாலின் வர்க்கம்னு சொல்லலாம் பெருக்கல் வர்க்கமூலம் ரெண்டு அதனடுக்கு ரெண்டு அப்படின்னா ரெண்டுன்னு வரும் இந்த மாதிரி தான் நாம் பண்ணணும் சரி இப்போ நாம் அடுத்த எண்ணுக்கு போகலாம் மூணு வர்க்கம் ஒன்பது பெருக்கல் வர்க்கமூலம் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்படின்னா அது ரெண்டு தான் ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு அடுத்த வர்க்கம் மூலம் பதினேழு பாக்கலாம் இதுக்கு வர்க்கம் பண்ணுனா பதினேழு மட்டும்தான் வரும் இல்லையா அதனால பதினேழுன்னு கீழே எடுத்து எழுதிக்கிறேன் இப்ப அடுத்தது மூணு வர்க்க மூலம் மூணு அப்படின்னா என்ன வரும் மூணோட வர்க்கம் ஒன்பது பெருக்கல் வர்க்கம் மூலம் மூணின் அடுக்கு ரெண்டு அப்போ வர்க்கமூலம் மூணு பெருக்கல் வர்க்கமூலம் மூணு என்ன வரும் ஆ மூணு தான் வரும் அப்படின்னா ஒன்பது பெருக்கல் மூணுங்கிறது இருபத்து ஏழு இப்ப அடுத்தது அஞ்சோட வர்க்கம் என்ன இது தான் அஞ்சோட வர்க்கம் இருபத்து அஞ்சு இப்ப இதை நாம ஏறு வரிசைல எழுதணும் அதைத்தானே கேட்டு இருக்காங்க சரி வர்க்கம் பண்ண நமக்கு கிடைச்ச விடையில எந்த விட சின்னதா இருக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா விடையையும் நாம ஒப்பிடணும் முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு பதினெட்டு பதினேழு இருபத்தி ஏழு இருபத்து அஞ்சு பன்னிரண்டு தான் சின்ன எண் அப்போது பன்னிரண்டோட வர்க்கமூல எண்ணன்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு வர்க்கம் மூலம் மூணுங்கிறத முதல்ல எடுத்து போட்டுக்கணும் ரெண்டு வர்க்க மூலம் மூணு அப்படின்னா நாம முதல் எண்ணை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ரெண்டாவது சின்ன எண் எது பதினேழு தான் ரெண்டாவது சின்ன எண் இதோட வர்க்கமூலத்தை தான் அடுத்த சின்ன எண்ணா எழுதணும் அப்படின்னா வர்க்கமூலம் பதினேழு இங்க எழுதிக்கலாம் இதை எழுதிட்டோன்னு இங்க குறிச்சிக்கலாம் இப்போ அடுத்த எண் என்ன வரும் ஆ பதினெட்டு அப்படின்னா இதோட வர்க்கமூலம் மூலம் என்னது மூணு வர்க்கமூலம் ரெண்டு மூணு வர்க்கமூலம் ரெண்டுன்னு இங்கே எழுதிக்கலாம் இந்த பதினெட்டோட மூணு முடிஞ்சிடுச்சு அடுத்த எந்த எண் வரும் ஆ இருபத்தி அஞ்சு வரும் இதோட மூலம் என்ன அஞ்சு அதை கீழே எடுத்து எழுதிக்கலாம் இந்த அஞ்சை எழுதிட்டோம் அப்படின்னு குறிச்சிக்கலாம் இப்ப அடுத்த என்ன எண் வரும் இருபத்து ஏழு அப்புறம் முப்பத்து ரெண்டு இது மீதமா இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழு தான் அடுத்த பெரிய எண் இதோட வர்க்கம் மூலம் என்ன மூணு வர்க்கம் மூலம் மூணு அதனால் இங்க கீழே எடுத்து எழுதிக்கிறேன் அப்படின்னா இதுதான் பெரிய எண் இதோட வர்க்கமூலம் என்ன நாலு வர்க்கமூலம் ரெண்டு நாலு வர்க்க மூலம் ரெண்டுன்னு நான் இங்க எழுதுறேன் பாத்தீங்களா கணிப்பானோட உதவி இல்லாமலேயே நாம இந்த விகித ஏறு வரிசையில் எழுதியாச்சு இந்த கணக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா சரி நாம வேறொரு காணொளில மறுபடியும் சந்திப்போம்